போராட்டம் எதற்காக என்று சொன்னால், மத்திய அரசு தனது கல்வி முறையை ஒட்டுமொத்த இந்தியாவிலும் குறிப்பாக மருத்துவ தேர்வின் பொழுது நீட் என்கிற ஒரு முறையை அமல்படுத்தி இருக்கிறது. இந்த ஏற்பாடானது மாணவர்கள் மருத்துவத்தை எட்டி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசு நடத்தக்கூடிய அந்த தேர்வின் மூலமாகத்தான் உள்ளே நுழைய முடியும் என்கிற ஒரு கட்டுப்பாடு என்பது மிகப்பெரிய அளவிலான சமூக நீதிக்கு வேட்டு வைக்கக்கூடிய ஒரு வேளையில் மத்திய அரசு இறங்கியிருக்கிறது என்ற பகிரங்க குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த நாட்டிலே பெரும்பகுதி மக்கள் ஏழை எளிய மக்களாக இருக்கிறார்கள், கிராமப்புறத்திலே கல்வி பயிலக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு மாநிலங்களிலுமே அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிலபஸின் முறையிலே அவர்கள் பாடம் பயிலக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுபோன்று பயின்று 12ஆம் வகுப்பு படித்து நல்ல முறையில் மதிப்பெண் பெற்றாலும் கூட அவர்கள் 12ஆம் வகுப்பிலே பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்ணின் அடிப்படையில் மருத்துவ கல்வியிலே சேர முடியாது. இவர்கள் வைக்கக்கூடிய இவர்கள் நடத்தக்கூடிய நீட் தேர்வின் மூலமாகத்தான் உள்ளே நுழைய முடியும் என்கிற ஒரு கட்டுப்பாடை புகுத்தி யாரெல்லாம் பணக்காரர்களோ எவர்களெல்லாம் கார்பரேட்டினுடைய மிகப்பெரிய முதலாளிகளோ அவர்களுக்கு மாத்திரம் இந்தியாவிலே மருத்துவ கல்வியை எட்ட வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தோடு மத்திய பாஜக பாசிச அரசு உள்ளே நுழைந்திருக்கிறது. நீட்டு தேர்வு என்கிற முறையிலே உள்ளே நுழைந்திருக்கிறது. கடந்த வாரத்திலே அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் மாணவர்களெல்லாம் அந்த தேர்விலே. இது முழுக்க முழுக்க சிபிஎஸ்இனுடைய பாடத்தினுடைய சிலபஸாக இருக்கிறது. நாங்கள் வந்து ஒரு மாநில அளவில் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தினுடைய கல்வி சிலபஸின் அடிப்படையில் அதை சந்திக்க முடியாது என்று சொல்லி மிகப்பெரிய அளவிலான விரக்தியிலே இருக்கிறார்கள். இது என்ன ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொன்னால் மாணவருடைய மருத்துவராகக்கூடிய கனவை ஒட்டுமொத்தமாக போட்டு சுக்குநூறாக ஆக்கி இருக்கிறது. அதை தாண்டி இவர்கள் தேர்வு நடத்துகிறோம் என்கிற பெயரில் அதில் கட்டுப்பாடு என்கிற பெயரில் மாணவர்கள் உள்ளே நுழையக்கூடிய நேரத்தில் ஏதோ பயங்கரவாதிகளை தீவிரவாதிகளை எப்படி பரிசோதனை செய்வார்களோ அது போன்ற ஒரு பரிசோதனை. ஜனாதிபதியை சந்திக்கக்கூடிய நேரத்தில் கூட இந்த பரிசோதனை கிடையாது. ஒரு நாட்டினுடைய பிரதமரை சந்திக்க ஒருவர் செல்லக்கூடிய நேரத்தில் கூட இந்த அளவுக்கு கிடையாது. மானங்கெட்டவர்கள் அதிகாரிகள் என்கிற பெயரிலே, கல்வி அதிகாரிகள் என்கிற பெயரிலே நம்முடைய மாணவ செல்வத்தினுடைய உள்ளாடைகள் வரைக்கும் இவர்கள் கை வைப்பதற்கு துணிச்சல் வந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த மானங்கெட்ட மத்திய அரசினுடைய கல்வி முறையாக இருக்கட்டும், தேர்வாக இருக்கட்டும், அது அத்தனையும் நாங்கள் வன்மையாக கண்டிப்பதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி, நீ நீட் தேர்வை உடனடியாக நிறுத்து, அந்த முறையின்படி மருத்துவ தேர்வுக்குள்ளே நுழையக்கூடிய அந்த வாசலை அடைத்துவிடு. உங்களால் ஒட்டுமொத்தமாக இந்திய தேசம் முழுக்க நடத்த முடியவில்லை என்றாலும் கூட எங்கள் தமிழகத்திற்கு நீட் தேர்வு தேவையில்லை என்பதை நாங்கள் வலியுறுத்துவதற்காக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது அடையாள போராட்டமாக இருக்கிறது. ஒருவேளை இந்த தேர்வில் நிறைய குளறுபடி நடந்திருக்கு, அதில் உள்ள கேள்வி அந்த கேள்வித்தாளில் கூட நிறைய பிரச்சனைகளும் கேள்விகள் தவறாக வந்திருக்கிறது. மாணவர்களுடைய மானத்தோடு விளையாடியதினால் அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி தேர்வை சரிவர சந்திக்க முடியாத நிலைமை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் தகுதியான மாணவர்கள் கூட இந்த பரீட்சையில் சரியான முறையில் பெர்ஃபார்ம் பண்ண முடியலை. இந்த தேர்வை அவர்கள் ரத்து செய்ய வேண்டும். அப்படி ரத்து செய்யவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாணவர்களுக்காக நாடு முழுக்க போராட்டத்தை நடத்தும். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சினைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.